நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் புதுவுடை மூர்த்தி, அச்சய இலக்கண பத்ததி ஜோதிட ஆராய்ச்சியாளர். அச்சய இலக்கண பத்ததி ஜோதிட முறையில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு ஜாதகத்தை பற்றி பார்க்குறோம். இன்றைக்கி வந்து திருக்கோவிலூர் திருச்சி மாவட்டத்தில் குணாளன் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அவருடைய கேள்வி என்ன அப்படின்னா, எனக்கு வாக்கு சித்தியாகுமா, என்னுடைய ஜோதிடம் பற்றியான ஒரு நிகழ்வு வந்து உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. அவருடைய ஜென்ம லக்கணம், அவருடைய ஜென்ம லக்கணம் மகர லக்கணம், அவருடைய வயது 46 வயது, இன்றைய லக்கணம் வந்து ரிஷப லக்கணம். இந்த ரிஷப லக்கணம் எப்போ வந்துச்சோ அப்போவே அவருக்கு வந்து ஜோதிடத்தோட ஆர்வம் அதிகமாயிட்டு, இந்த ரிஷப லக்கணத்திற்கு 2-5 உடையவர் யார் அப்படின்னா, முதல்ல வந்து புதன். இந்த புதன் வந்து பலமாக அமையணும். எப்பயுமே இந்த ஆதிபத்தியங்கள் யோகமாக அமைஞ்சு போச்சுனால இந்த புதனுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பேச்சோட திறமைகள், வாக்கோட வன்மைகள், வாக்கு தெளிவு, வாக்கு சித்திகள் ஒரு யோகத்தை கொடுத்துரும். தெரிஞ்சோ தெரியாமலே அவர் என்ன பண்ணுறாரு, லக்கணம் வந்து ரிஷப லக்கணம் எப்போ ஆரம்பிச்சிச்சோ அப்போயே என்ன பண்ணுறாரு, அவரோட பூர்வ புண்ணியமான, ஏன்னா தாத்தாவை விட்ட போகிற, அப்பா விட்ட போகிற இவர் என்ன தொடர்றாரு. அவருடைய கேள்வி வந்து ஜோதிடம் பற்றியான அவருடைய மனங்கள், சித்திகள், அவருடைய எண்ணங்கள், அவருடைய எண்ணங்களுடைய வெளிப்பாடுகள் மிக யோகமான ஒரு காலமாக அமையுது இந்த லக்கணம் ரிஷப லக்கணம். இதுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு லக்னாதிபதி நல்லா இருக்கணும். யார் அப்படின்னா சுக்கிரன். இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா 10 இருக்கார். அப்போ அவருக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு யோகத்தை கொடுத்துருமா, யோகத்தை கொடுத்துரும். 10 இருந்தால் மன அழுத்தத்தையும் கொடுக்கும். என்ன அப்படின்னா, இந்த ஜோதிடம் என்பது என்ன அப்படின்னா, ஒரு டாக்டர் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாரு. ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த அறுவை சிகிச்சை பண்ணும்போது அந்த கத்தியும் இரத்தமும் அவருடைய வாழ்க்கையை வந்து எப்படியாக இருந்தாலும் அவர்களுக்கும் ஒரு மனம் இருக்குல்ல, அப்போ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் வந்து நல்லது கெட்டதை வந்து இந்த ஜோதிடர்கள் ஆய்வு பண்ணும்போது சில நபர்கள் வந்து தனக்குத்தானே வந்து உருவப்படுத்தி கொள்வது, தனக்குத்தானே அது வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி உருவப்படுத்திக்கிட்டு சில பேர் வந்து இவருக்கு இது நடக்கலை, இவருக்கு இது வந்து வரலை, இவருக்கு இது ஏன் முடியலை, இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நிறைய ஜோதிட நண்பர்கள் வந்து கஷ்டப்படுறத நான் பார்க்க முடியுது. அவரவருடைய விதிப்பயனுக்கு அவரவர்கள் அனுபவிக்கிறாங்க. அப்போ வந்து இந்த ஜாதகர் வந்து 10 வீட்டில் புதன் இருக்கக்கூடாது. ஏஎல்பிக்கு 10 புதன் இருந்துச்சுனாலே தொழிலில் வந்து நேர்மையாக செய்யணும், நேர்த்தியாக செய்யணும், ரொம்ப 100% சரியாக செய்யணும்னு நினச்சிக்கிட்டு சில சில வாய்ப்புகளை வந்து நழுவ விடுதல். நழுவ விட்டதன் பிறகு ஆக இந்த வாய்ப்பை நான் விட்டுட்டேனேன்னு சொல்லி அதில் ஒரு சங்கடம். அப்போ மின்பின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மன அழுத்தத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக அமையுது இந்த லக்கணத்துக்கு. இப்போ பேச்சு திறமை இருக்குது, உபதேசம் செய்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 தொடர்பு இருக்குல்ல பாருங்கள். 10 நமக்கு வந்து ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்தானம், அதே 2 பேச்சு சம்மந்தப்பட்டது. பேச்சு மூலமாக வருமானத்தை ஒரு கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகம் உண்டு. அப்போ இந்த லக்னாதிபதியும் 10, 2 அதிபதியும் 10, இந்த ஜாதகருக்கு வாக்குவன்மை. ஒரு கல்லூரியில் ஒரு ஆசிரியராக, பேராசிரியராக, ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு ஆசிரியராக, ஒரு கோவிலில் வந்து ஒரு குருக்களாக, அதாவது ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது, உபதேசம் சம்மந்தப்பட்டது குருமார்களாக இந்த ஜாதகத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. தனக்காக மட்டுமல்ல தன்னுடைய சார்ந்த நண்பர்கள் நல்லா இருக்கும்னு நினச்சிக்கிட்டு நிறைய கஷ்டங்களை படக்கூடிய இந்த ஜாதகர் இவருடைய இந்த ரிஷப லக்கணம். நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னாலே ரோஹிணி நட்சத்திரம் போயிட்டுருக்கு. இந்த ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் எங்கே இருக்குது, 6 இருக்குது. இந்த 6 இருக்கும்போது கடன் ரொம்ப வழக்கு ஒரு ஜாதகரை ஒன்று போட்டு உருட்டி எடுத்துரும். ஏதோ ஒரு வகையில் அந்த ஜாதகருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து, நோயை கொடுத்து, ஒரு கஷ்டத்தை கொடுத்து மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். எப்பயுமே வந்து சுக்கரன் வீட்டில் சந்திரன் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதுவிட்டு இந்த ஜாதகருக்கு கடந்த 4 எதிர்பார்த்த யோகங்கள் கிடையாது. இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள் இவருக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து மிருகசீச நட்சத்திரம் செவ்வாய். இந்த செவ்வாய் பலமாக வந்து அவரும் 7-12 கூடிய ஆதிபத்தியம் வாங்குறாரு. அவர் வந்து 8 மறைகிறாரு. 8 மறையும்போது ஒரு வாய்ப்பு கொடுத்துரும். 2 பார்க்கும்போது ஒரு சின்னதாக வந்து 8-2 தொடர்புடைய கிரகங்கள் வந்து வருமானத்தை கொடுத்துரும்.
பேர் புகழை திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா ஏழாம் அதிபதி எப்பயுமே யோகங்களை செய்வார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பணத்தால் இல்லை பேரால் புகழால் இந்த ஜாதகத்துக்கு ஒரு மிருகசீச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்கள் யோகத்தை கொடுத்துரும். இந்த ரிஷப லக்னத்துக்கு ஒரு பரிகாரம் எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஏய் நான் ஒரு ஜோதிடராக இருக்கேன், என்னுடைய லக்கணம் வந்து ரிஷப லக்கணமாக இருக்குது, ஜென்ம லக்கணமா அல்லது வந்து ஏஎல்பி லக்கணமோ. ஏன்னா ரெண்டாம் வீடு பார்த்திங்க அப்படின்னா புதனாக தான் வருவார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்க அப்படின்னா அவருடைய வெண் சிவப்பு, நம்ம ரோஜாப்பூ கலர் சொல்லும்ல, பிங்க் கலர்னு சொல்லும்ல, இளம் சிவப்பு நிறங்களில் அதனுடைய பேனாவை பயன்படுத்துதல். நீங்கள் அதை எழுதி பாருங்களேன். நீங்கள் ஒவ்வொரு ஜோதிடரும் சரி, உங்களுக்கு வந்து இந்த ரிஷப லக்கணம் ஏஎல்பி லக்கணமாக போகும்போது நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அந்த இளம் சிவப்பு நிறங்கள் உங்களுடைய பேனாக்களை பயன்படுத்தி பாருங்கள், பாக்கெட்டில் வச்சு பாருங்கள். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், சின்ன ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் அந்த பேனா எடுத்து எழுத ஆரம்பிச்சிங்கனாலே உங்களை அறியாமல் நீங்கள் எழுதிடுவீங்க, அதில் ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும். அப்போ வந்து இந்த ரிஷப லக்கணக்காரர்களுக்கு கண்டிப்பாக வந்து இப்போ வந்து இந்த வெண் சிவப்பு பேனாக்களை பயன்படுத்த மிக யோகமாக இருக்கும், கண்டிப்பாக வாக்கு சித்தியாகும். இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக உபதேசம் சம்மந்தப்பட்ட தொழில் தான் இவருக்கு இருக்கும். இவர் ஜோதிடம்தான் இவருடைய பிரதான தொழிலாகவே அமையும் அப்படிங்கிறத விஷயம் இருக்குது. இது எல்லாமே நான் பண்ணுறேனா அப்படின்னா கிடையாது. இந்த ஜாதகர் முன்னாடி ஒரு ஜென்மத்தில் விட்டுட்டு போன விஷயங்களை அவர் நிறைய சேகரித்து வச்சுருப்பார். அப்போ அந்த நிகழ்வு கிடைக்காமல் இருக்கும், அவர் வந்து அந்த ஒரு சங்கடத்தில் அந்த நிகழ்வு நடந்திருக்கும். இப்போ மறுபடியும் அந்த விட்ட குறை தொட்ட குறைய மறுபடியும் என்ன பண்ணுறாரு, இந்த ஜோதிடத்துக்குள்ளே வந்து இதெல்லாம் விருப்பப்பட்டாலும் நடக்கலை, இது தனக்குத்தானே வந்து அது நடக்குது. கண்டிப்பாக வந்து இவருடைய வாழ்க்கை முறைகளில் ஜோதிடம் என்பது இவருடைய ரத்தத்திலே ஊறி போனதுன்னு சொல்லுவோம்ல, கண்டிப்பாக இவர் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இவருக்கு. ஜோதிடத்தில் பேரும் புகழும் படையக்கூடிய ஒரு ஜாதகம். பணமாக இருந்தாலும் சரி, சர்வீஸாக இருந்தாலும் அவர் ஒரு சரியான ஒரு அங்கீகாரத்தை தேடி பயணிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கார். கண்டிப்பாக வந்து இந்த 2022 ஆண்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும் போது, அது மிருகசீச நட்சத்திரம் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டங்கள் வெகு தூரத்தில் கூட இல்லை. கண்டிப்பாக வந்து 2022 செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த 4 வருடங்கள் பட்ட அனுபவங்கள், கஷ்டங்கள், யோகங்கள், ஒரு மிக கடூரமான ஒரு காலநிலையை கடந்து வந்துட்டீங்க. மறுபடியும் வரக்கூடிய காலம் மிக யோகமான காலம் அமையும் போது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு உண்டு. மீண்டும் ஒரு இனிய தூர் நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.